சமத்துவமற்ற இந்த சனாதன கோட்பாடுகளை தகர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு, இங்க சனாதனா இங்க சமாதானமா? இந்த ரெண்டு கட்சிகள் எந்த மாநிலத்திற்கும் தேவையில்லை. உங்களுடைய தனிப்பட்ட தாண்மை ஈகோ அகந்தக்கு இந்த மக்களை, இந்த மண்ணின் மக்களை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கிறீங்க? நீங்க இத்தனை ஆண்டு கழிச்சு 1000 ரூபாய்க்கு கையேந்திர நிலையில எங்க அம்மா வச்சது, நாங்க தான் எல்லாத்துக்கும் பரிகாரம் வச்சிருக்கோமே, குடிக்க பணம்லயே 1000 தாரம். சனாதனத்தின் மீது, சனாதன ஒழிப்பின் மீது அவ்வளவு தீவிரம் இருந்திருந்தால், அந்த கொள்கையை ஏற்ற சமதர்வ சமூகத்தை, ஏற்றதாழ்வற்ற சமூகத்தை ஒரு படைக்க வேண்டும் என்ற கோட்பாடு, ஒரு கொள்கையை ஏற்றிருந்தால், அதற்கான முன் முயற்சிகள், அதற்கான களப்பணிகள், கள முயற்சிகள் நீங்க செஞ்சது என்னன்னு கேட்டா பதில் இருக்கா? நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சீங்களா? இன்னைக்கு ஆட்சி கொண்டிருப்பீங்களா? 75 ஆண்டுகளை தொட்டுட்டீங்கல்ல, எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கீங்க? மேலே இந்திய ஒன்றியத்தில், கீழே மாநிலத்தில் முழு அதிகாரத்தை பெற்று நீங்கள் இருந்தபோது, இந்த சமத்துவமற்ற இந்த சனாதன கோட்பாடுகளை தகர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க தம்பி. ஆதி திராவிட நலத்துறையை தவிர ஏதாவது தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? நீண்ட காலமாக போராடி வந்தீங்கன்னா அதனால ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன்னா, நீ கொள்கையாளன், நீ போராட்டக்காரன், நீ புரட்சியாளன், நீ போராளி அப்படி இல்லையே. நீங்க சனாதனத்தை ஒழிக்க போராடி, சனாதன சங்கத்தின் தலைவர் மோடிக்கு பக்கத்தில் போய் நீங்க எதுக்கு நிற்கிறீங்க? G20 மாநாட்டில் போனீங்கல்ல, ஏன் போனீங்க? இங்க சனாதனா இங்க சமாதானமா? அதிமுக வந்து பாரதிய ஜனதா வேண்டாம்னு முடிவெடுத்தா அந்த முடிவை வரவேற்பேன். திமுக வந்து காங்கிரஸ் வேண்டாம் என்று முடிவெடுத்தா அந்த முடிவை நான் வரவேற்பேன், வாழ்த்துவேன். ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகள் எந்த மாநிலத்திற்கும் தேவையில்லை, எனக்கு இல்லை, எந்த மாநிலத்திற்கும் தேவையில்லை. மாநில தன்னாட்சிக்கு, மாநில உரிமைக்கு மிகப்பெரிய பகைவனை இந்த கட்சிகள் தான், இந்த கட்சிகள் தான். இந்த கட்சிகளுக்கு ரெண்டு கட்சி வெவ்வேறு பேரில் இருக்கணுடைய கோட்பாட்டு அளவில் ஒரே கோட்பாடு தான், ஒரே கொள்கை தான். வெளியுறவு கொள்கை ஒன்று தான், பொருளாதார கொள்கை ஒன்று தான், கல்விக் கொள்கை ஒன்று தான், மருத்துவ கொள்கை ஒன்று தான், பாதுகாப்பு கொள்கை ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். எல்லாம் உலகமயம், தனியார் மயம், தாராளமயம், இதுதான் பொருளாதார கொள்கை. இதில் ஏதாவது மாற்று இருந்தால் ரெண்டுக்கும் இவன் எதுக்கு வருவான்? என் மொழிக்கு நிற்பானா? நான் தமிழன், என் மொழிக்கு நிற்பானா? என் மொழியை அழிஞ்சு சிதஞ்சு போச்சு நிற்பானா? வட மாநிலங்கள்லாம் உங்கள் தாய்மொழியில் வழக்காடு உரிமை வச்சுக்கிறீங்களா? பீகார், ராஜஸ்தானில் என் தாய்மொழியில் வழக்காடு உரிமை தந்திருக்கிறியா? வழிபடுற உரிமை தந்திருக்கியா? ஆட்சி மொழியாக இருக்குமா? இந்திய மொழிகளின் தொன்மைங்கிறது, தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசின முதல் பிரதமர், ஏன் இந்திய மொழிகளில் தமிழ் ஆட்சி மொழியாக வரல? இந்திய அதிகாரத்தில் ஏன் என்னுடைய அன்னை தமிழ் அரியணை கட்டில ஏறல? பல மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலமும் மொழிவழி தேசியனம், 22 மொழி அல்லது 25 மொழி, இந்த மொழிகள் எல்லாம் ஆட்சி மொழியாக இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? தம்பி அண்ணாமலையே அதே தலைவராக, அவரே தலைவராக வச்சு இவங்க அதே கூட்டணியை தொடரும்போது ஒரு பொதுவான மகனாக நீங்கள் பார்க்கணும். திமுக தொண்டர், அதிமுகவுடைய தொண்டர்கள், இந்த பாரதிய ஜனதாவினுடைய தொண்டர்கள் இருவரும் இணக்கமாக கடப்பணி செய்வது சரியாக, சரியாக செய்ய மாட்டார்கள், அது உண்மை தானே? அது இப்போ நீங்கள் வந்து விமர்சனங்கள், பழைய இதுகள், ஆட்சி இதுகள் வரும்போது, சங்கடங்கள் வரும்போது மறுபடியும் இணைந்து வேலை செய்யும்போது அது ஈடுபாட்டோட வேலை செய்ய மாட்டார்கள். அதனால் அந்த சிக்கல் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் அவரை மாற்ற சொல்வதற்கு இங்கேருந்து அழுத்தம் கொடுப்பாங்க, அவங்களும் மாற்றலாமான்னு முடிவெடுப்பாங்க, அது அவங்க செய்ய வேண்டியது. அதில் போய் நம்ம ஒரு சோசியல் மாதிரி ஒரு சாதகனோட்டை பிரித்து வச்சுக்கிட்டு இது நடந்துடும் அது நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூரில் உளமாற என் மண்ணுக்கு நின்று தண்ணீரை பெற்றுத்தரணுங்கிறது அவங்க நின்றுருந்தா அது அதனுடைய நடவடிக்கை வேறு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி கேட்குறாரு, ஒரு மாரடைப்பாளர் இருந்துடா தண்ணியில், தண்ணி எனக்கு தராதனால இவர் வேளாண்குடி மகன் மன அழுத்தத்தில் வழியில் உயிரிழந்துட்டேன், நெஞ்சடைச்சு. இப்போ உங்களுக்கு நம்ம இப்படி கேட்போம், இன்றைக்கி இல்லை, நீண்ட காலமாக காவிரியில் அவங்க தண்ணியை நமக்கு மறுத்து வராங்க, உரிய நதிநீரையும் மறுத்து வர்றாங்க. ஆனால் இந்த நிலத்தின் வளங்கள் எல்லாருக்கும் பொதுமையாக தான் போகுது, அதை நம்ம அவங்க ஒத்துக்கணும், எல்லோரும் ஒத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு வட்டமும் நாங்கள் பருவ காலத்தில் வேளாண்மை செய்யும்போது இந்த காவிரி நதிநீருக்காக நாங்கள் கையேந்தி நிற்கிற கேவல நிலை யார் தர மறுக்கிறாங்கிறீங்க? அங்கே நீண்ட காலமாக தேவேகவுடாவுடைய மதச்சார்பற்ற கட்சி ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் பாரதிய ஜனதா, நாங்கள் இந்திய கட்சி, இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமை பேசுகிற கட்சியாக இருந்தாலும், அந்த மாநிலம் என்று வரும்போது அது மாநில கட்சிகளாக மாறிக்கிறது, அந்த மாநில மக்களின் நலனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குது. அப்படிங்கும்போது அவன் தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறது, இது தரமாட்டார்னு தெரிகிற போது அந்த கட்சியின் வெற்றிக்கு கர்நாடகாவில் போய் ஏன் திமுக வேலை செஞ்சிச்சு? நதிநீரை பங்கிட்டு தராத உனக்கு தேர்தல் நேரத்தில் என் நிலத்தில் உனக்கு எப்படி தொகுதி பங்கீடு தர முடியும்? உன் மக்கள் நலனுக்கு நிற்கும் போது என் மக்கள் தண்ணி தர தராத, தண்ணி வாங்கி தராத, தண்ணியை தர
போராடாத காங்கிரஸ் தராத காங்கிரஸ்க்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. அதனால நீ உங்களோட கூட்டணி இல்லை என்று திமுக முடிக்குமா? குறைஞ்சபட்சம் அந்த தன்மான உணர்வோடாவது முடிவெடுக்குமா? எடுக்கல. இல்ல, எல்லாத்துக்குமே உங்ககிட்ட கேட்கிறேன், நான் எல்லாத்துக்குமே நீதிமன்றம் போகணும். இப்ப நீட்டு வேணுமா? உச்ச நீதிமன்றம், காவிரி நதிநீர் உரிமையா? உச்ச நீதிமன்றம், முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை வேணுமா? கச்சி நீதிமன்றம், கச்சத்தீவை மீட்கணுமா? நீதிமன்றம். எது ஒன்றுக்குமே நீதிமன்றம் தான் போய் நான் அந்த உரிமையை பெறணும், அதுக்கு தீர்வை பெறணும் அப்படின்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்காகங்கிற கேள்வியை எனக்கு இல்லை உங்களுக்கு இல்லை ஒரு சாதாரண ஒவ்வொரு குடிமகனுக்கும் எழுதுமா? எல்லாரும் எல்லாமே நீதிமன்றம்னா இந்த நாட்டை நிர்வகிப்பது மாண்புமிக்க நீதியரசர்களா இல்லை மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்களா? முதல் அமைச்சர், முதன்மை அமைச்சர், பிரதமரா, முதலமைச்சரா, யார் நிர்வகிக்கிறார்? அப்போ சட்டமன்றம் பாராளுமன்றம் எதுக்கு? மழைக்குடி 4000 டிஎம்சி தண்ணீர் நமக்கு ஆண்டு ஒன்று நம்ம கிடைக்கும், 1500 தான் நம்ம பயன்படுத்துகிறோம், மீதி எல்லாம் கடலில் விடும். நம்ம கர்நாடகாவில் ஆண்டுதோறும் கேட்குறது 150 டிஎம்சி தான். இந்த 150 டிஎம்சி தண்ணீர் நம்ம நிலத்தில் ஒரு தண்ணியை உரிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீர் தேர்த்து கொள்ள முடியாத தம்பி. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அதிகாரத்தில் இருந்துருக்கீங்க, மாறி மாறி ஏன் செய்யலை? ஒரு நலத்திட்டங்கிற அடிப்படையில் நீங்கள் 1000 கருத்து முரண் கட்சி கொள்கை வேறுபாடு இருந்தாலும் மக்கள் நலன் என்று ஒன்றாக வரும்போது ஒன்றாக நின்று வேலை செய்வது செயல்படுத்துவதுக்கு பேர் தான் மக்களாட்சி. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் அதிமுக ஒரு நல்ல திட்டம் கொண்டாந்தால் அதை பாதியில் விட்டுருந்து திமுக ஒன்று கொண்டாந்தால் அதை அதிமுக பாதியில் விட்டு. நீங்கள் ஒரு மேம்பாலம் கட்டிட்டீங்கன்னா அதில் அம்மையார் ஜெயலலிதா பயணமே செய்யுது. அண்ணா நூலகம்னு ஐயா கருணாநிதி திறந்தால் அந்த நூலகத்தை மருத்துவமனையாக மாற்றுறீங்க. நீங்கள் ஒரு சட்டமன்றம் கட்டினா அந்த சட்டமன்றத்துக்கு வர்றதில்ல, அதை மருத்துவமனையாக மாற்றுறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட தாண்மை ஈகோ அகந்தக்கு இந்த மக்களை, இந்த மண்ணின் மக்களை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கிறீங்க நீங்கள்? நான் வெறுக்கிறேன் அந்த மாதிரி திட்டங்களை, நான் வெறுக்கிறேன் அதை, நான் வந்து ஏற்கலை. அது வாக்குக்கு காசு கொடுக்குறத தவிர வேற என்ன? வாக்குக்கு எங்கள் ஆத்தாளுக்கு, எங்கள் சின்ன தம்பரித்தாளுக்கு நீங்கள் 1000, கல்லூரிக்கு படிக்க போகிற என் தங்கச்சிக்கு 1000, வாக்கை பறிக்க புண்ணிட்டே அதுக்கு விலை கொடுக்குறீங்க. வேற என்ன, வேற என்ன நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன வளரும்? எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க? இத்தனை ஆண்டு கழிச்சு 1000 ரூபாய்க்கு கையேந்த நிலையில் எங்கள் அம்மா வச்சது யார்? அதுக்கு கையேந்த வச்சது யார்? எங்கள் அம்மா கேட்கல, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 நீங்கள் செலவு கொடுங்க கேட்கல. இதில் என்ன உரிமை இருக்கு? ஒரு ஊக்கத்தொகைன்னு சொன்னாலும் பண்ணல. சரி, அந்த உரிமை தொகையில் கலைஞர் பேர் என்ன? கலைஞர் உரிமை, கலைஞருக்கு இந்த தொகைக்கு என்ன பேர்? இந்த காசுக்கும் கலைஞருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? உங்கள் அப்பாவுக்கு பேர் வைக்கிற ஒரே இடம் டாஸ்மார்க் தான், அந்த பேர் தான் பாஸ் மார்க் வாங்குவோம். அதுக்கு வந்து கருணாநிதி படிப்பகம் கிடையாது, கருணாநிதி குடிப்பகம் வைங்க. எவனாவது கேட்டால் நீங்கள் அதுக்கு பேரம் பேசுங்க. அது விரக்தியை போக்கத்தான் டாஸ்மார்க் இருக்குல்ல, அங்கேயே குடிச்சிட்டு விரக்தியை போக்கிக்கிற வேண்டியதான உங்களுக்கு யாரு? நாங்கள் தான் எல்லாத்துக்கும் பரிகாரம் வச்சுருக்கோமே. குடிக்க பண்ணலே 1000 தாரம் போய் குடிங்க. நான் தனிச்சு தான் போட்டிடுவேன், தனிச்சு தான் போட்டிடுவேன், தனிச்சு தான் போட்டிடுறேன். 20 தொகுதி பெண்களுக்கு, 20 தொகுதி ஆண்களுக்கு ஒதுக்கி இந்த தேர்தலை சந்திக்கிறேன். அடுத்த தேர்தலையும் அப்படி தான் போட்டிடுவேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய கொள்கை, என்னுடைய நான் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை ஏற்று திராவிட கட்சிகள் திமுக அதிமுக, இந்திய கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா, இது இல்லாத வேற ஒரு அமைப்பு என்னோட வருமானால் அப்போ யோசிப்பேன். இப்போ அது சாத்தியமில்லை, நான் தனிச்சு தான் போட்டிடுவேன்.